Hey guys, இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல் யாரா புதுசா பாத்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்ப நம்ம இந்த எபிசோட்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிட்டு இருப்பா. ஹீரோ திடீர்னு வந்துட்டு இல்ல மேல ஒரு பெட் தான் இருக்கு, அந்த ஒரு பெட்ல தான் நம்ம ரெண்டு பேரும் எப்பயுமே தூங்குவோமான்னு கேக்குறா. அதை கேட்டு இவளுக்கு ஷாக், ஐயோ என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையேன்னு. இல்ல நம்ம எப்பயுமே அங்கதான் தூங்குவோம், ஆனா இப்ப அங்க தூங்க போறது கிடையாது. நீங்க போயிட்டு ஸ்டடி ரூம்ல இருக்க பெட்ரூம்ல தூங்குங்க, நான் அங்க தூங்கிக்கிறேன். உங்க கையில வர காயமாக இருக்கல, நான் புரண்டுகிறேன் படுத்து உங்க கையில இன்னும் காயம் அதிகமாயிருச்சுன்னா அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டா. 72 hours ஆகிட்டு இப்ப ஹீரோ கிட்ட இருந்து ஒரு கியூஆர் கோடு மெயிலா வருது இவனுக்கு. அந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணா எதையுமே தலைவர் டைரக்டா சொல்ல மாட்டாரு, சுத்தி வளைச்சு என்னென்னமோ சொல்லி வச்சிருக்கான். பூனை பசியில கிடக்கு, எல்லாருமே சாக போறோம், அது எது நினைச்சிருக்கானா? இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன போயிட்டு அவ்வளவு இன்டெலிஜென்டா நினைச்சிருந்தாலும் என்ன சொல்ல வரான்? தெளிவா சொன்னாலே எனக்கு புரிய ஒரு வாரம் ஆகும், இதுல இப்படி சொன்னா எனக்கு எப்படியா புரியும் அப்படின்னு காண்டல கத்தி. அந்த ஸ்டடி ரூம்ல இருந்து ஹீரோ ஒரு லெட்டர் கண்டுபிடிக்கிறா. எனக்காக நீ இதெல்லாம் எழுதிருக்கேன்னு கேட்ட ஹீரோன், ஐயோ நான் என்னத்த சொல்ல அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக்கு போறா. இவளோட சீனியர் ஒரு பொண்ணு வந்துட்டு எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா எனக்கு லவ் லெட்டர் எல்லாம் எழுத தெரியாது, எழுதி கூடன்னு கேட்டிருப்பா. இவளும் நிறைய எழுதி ட்ரையல் பாத்திருப்பாள், அதுல ஒண்ணுதான் இது. இப்ப ஆமா நான் உங்களுக்காக எழுதினது ஆனா குடுக்காம நான் எனக்குள்ளவே மறைச்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு இருப்பா. வெளியில வேற அவங்க அண்ணனும் இவங்க ஃப்ரெண்டும் ஒன்னா வந்திருக்காங்க. ஐயோ இவங்க பார்த்தா குடி கெட்டுருமேனு டக்குனு அங்க இருக்க லைட் ஆஃப் பண்ணிட்டு ஹீரோ கூடவே ஒளிஞ்சுக்கிறா. அவங்களும் ரொம்ப நேரம் கதவு திறக்க ட்ரை பண்ணி பாத்துருப்பாங்க. சரி ஹீரோயின் வெளியில எங்கயோ போயிருப்பாப்புல, நம்ம ரெண்டு பேரும் கிளம்பலாமா, வா நானே உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு ஃப்ரெண்ட் பாத்து கூப்பிடுறாரு. ஃப்ரெண்டுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்க அண்ணன் மேல ஒரு கண்ணு, இப்ப அவரே நம்மள டிராப் பண்றேங்கிறாருன்னு பயங்கர சந்தோஷமா கிளம்பிட்டா. என்ன ஏதுன்னு கூட சொல்லாம உள்ள போய் கதவு அடிச்சுக்கிட்டா. ஹீரோ அட்லீஸ்ட் எனக்கு எழுதுன அந்த லவ் லெட்டரை இப்பயாச்சும் குடுன்னு சொல்லி வாங்கிட்டு போறான். அவங்க அப்பா விசாரிக்க சொல்லிருந்தாங்கல்ல, அவர்கிட்ட வந்து சொல்றாங்க எங்க போனாருனே தெரியல. அந்த ப்ராஜெக்ட முடிக்கிறதுக்கு கூட ஹீரோ அந்த இடத்துல கலந்துக்கலையா, எங்க போனாருன்னு அப்பையில இருந்து யாருக்குமே தெரியல, எனக்கு முக்கியமா தேவைப்படுது. பிடிக்கிறாங்க. வேற யாரும் இல்ல, இந்த பயலோட சொந்த அக்கா தான். அவங்க அப்பா அம்மா அக்கா 60 கல்யாணம் பிள்ள, அந்த செலிப்ரேஷனுக்கு நீ வந்தாகணும்ல, நான் கூப்பிடுறேன் நீ வராம கண்டுக்காம போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அதனாலதான் உன்னை வலைய போட்டு பிடிக்க வேண்டியதா போயிடுச்சு. இந்த பையன் ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மட்டும் போடுறதா இல்ல, ஹீரோயின் அப்பா கிட்ட ஒட்டுமொத்தமா இந்த கம்பெனியுமே வித்துட்டு இவனுக்கு இந்த லவ் குருன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம எதனா ஆன்லைன்ல ஒரு கேள்வி கேட்போம் அதுக்கேத்த பதில அங்க இருந்து சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பேஜே வச்சிருக்கா. அதுக்கு எக்கச்சக்க லட்சம் ஃபாலோவர்ஸும் இருக்காங்க. அதை மெயின்டைன் பண்றதுக்காக இந்த கம்பெனியே விக்கிற முடிவுல இருக்கான். அந்த உண்மை அவங்க அக்கா சொல்லிதான் நம்மளுக்கே தெரியுது. நீ இப்படி பண்றது உனக்கு தப்புன்னு தோணலையே, இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா இல்ல தெரியாது, தயவு செஞ்சு சொல்லிடாத அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான். ஹீரோக்கு டவுட் கன்ஃபார்ம் பண்றதுக்காக இவனோட அதே ஆன்லைன் பேஜ்ல மெசேஜ் அனுப்பி விடுறான். இந்த மாதிரி ஒரு பொண்ணு என்கிட்ட பழகிட்டு இருக்கா, ஆனா எனக்கு என்னமோ அவளோட நடவடிக்கைகள்ல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கறத நான் எப்படி கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கான். இப்ப அந்த பேஜ்ல இவன் உட்கார்ந்தல அவங்க அக்கா தானே இருக்கா, இவன் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கா, நானே அவனுக்கு பதில் சொல்றேன்னு ஹீரோக்கு இவன் ரிப்ளை பண்றான். ஹீரோட கம்பெனி கூட இவங்க ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க, அந்த டீலிங் பத்தி பேசுறதுக்காக தான் ஹீரோயினும் ஹீரோயின் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. ஆனா இந்த மெய்ப்புள்ள வந்ததுல இருந்து ஒரு மாதிரி மண்டையாவே பேசிட்டு இருக்கா அவங்க கிட்ட. ஹீரோயின் கை கொடுத்தாலும் தெனாவட்டா அவ பாட்டு உட்காந்துட்டு இருக்கா, கை கூட கொடுக்க ரெடியா இல்ல. அவ ஏதோ கேள்வி கேக்குறா, அதுக்கு பதில் சொல்ல வர்றதுக்குள்ள ஹீரோயினுக்கு தொடர்ந்து மெசேஜா வந்துட்டு இருக்கு. அவங்க அக்காவோட ஐடியா தான் அது. என்ன பண்ற சொல்ல, ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ, அது இதுன்னு ஹீரோ பாட்டு மெசேஜா தள்ளிட்டு இருக்கா. இவ என்னாச்சு இந்த பயலுக்கு, திடீர்னு ஒரு மார்க்கமா சுத்திட்டு இருக்கானே. சரி நம்மளும் கடமைக்கு எதனா அனுப்புவோமே அனுப்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அதுக்குள்ள ஹீரோட அசிஸ்டன்ட் ஹீரோவை பத்தி தேடுறதுக்கு யார்கிட்டயே பேசிட்டு இருக்கா, அந்த விஷயத்த ஒட்டுக்கிட்டுறா. அதுல ஹீரோக்கு ரிப்ளை பண்ண வேண்டியத மறந்துட்டா. ஆமா குழந்தை பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், மெசேஜ் அனுப்பிச்சா அந்த பிள்ளை ரிப்ளை பண்ணலனா விடாம ட்ரை பண்ணிட்டே இரு, சீக்கிரமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கற நம்பிக்கையில காத்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. பாவம் இவனும் ஒரு ரிப்ளை கூட வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ரிப்ளையே பண்ணலனா என்ன பண்றதுன்னா சில பல ரொமான்டிக் வேவா அவங்க அக்கா சஜஸ்ட் பண்ணிருக்கா. ஹீரோயின் எப்ப வர போறான்னு பயப்புல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் பிளாக் பண்ணி என்ன
அனுப்பிச்சாலும் மெசேஜ் அனுப்பிச்சா அதுக்கு கூட ரிப்ளை பண்ணலன்னு கேக்குறான். இவ இல்ல நான் மெசேஜ பாக்கவே இல்ல, எனக்கு எந்த மெசேஜும் வரவே இல்லன்னு அபாண்டமா போய் சொல்லிட்டு இருக்கா. இவ பாக்குற பார்வையே சரியில்லையா? ஈரன் ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போதுன்னு பயந்துட்டே இருக்கா. அவளை அங்கிருந்து நகர்ந்து போகவே விடாதபடி இன்னும் டைட்டா புடிச்சு வச்சுக்கிறான். இவ இதுக்கு மேல இவனுக்கு இறக்க மாத்தா வேலைக்கு ஆகுதுன்னு மண்டையில ஒரு இடி இடிச்சு தள்ளி விட்டுறா. பாவம் மூக்கே உடஞ்சு போச்சு. அப்படியும் அடங்காம கையில தெர்மாமீட்டர் எவ்வளவு பாடி ஹீட் ஆகிருக்குன்னு செக் பண்ணுவாங்கல்ல, அதை வச்சு செக் பண்றான். பாடி பயங்கர ஹீட் ஆகிருக்கு. அப்ப நான் இவ்வளவு க்ளோஸா வந்ததும் மனசு கிடந்து தவிச்சிருக்குதானே உண்மைதானு கேக்குறான். இவ யோக் இருக்கு, அவன் மூக்குல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்குன்னா அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லன்னு சொல்லி வெக்கப்பட்டு கிடக்கான். மெய்ப்பிள்ள வேற இவங்கிட்ட இருந்து எதனா டீடைல்ஸ் ஷேர் பண்றதுக்கு ஆல்ரெடி ஒருத்தங்கிட்ட கொடுத்து அமைச்சிருப்பா பேனால மைக்கு, அதான் இவன் ரிட்டன் அங்கேயே போட்டு போயிட்டான்ல. இப்ப மறுபடியும் வந்துட்டு ஒரு பட்டனை உள்ள போட்டுட்டு போறா. இஎம்ஐல இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இப்ப அவன் ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணி வச்ச ஒரு மெசேஜ் அவனுக்கு ரிசீவ் ஆகுது. என்னோட ஃபேமிலியில போய் செக் பண்ணு, மெயினா அந்த கன்னிங்கான பர்சனை மட்டும் நம்பிடுவே நம்பிடாத அப்படின்னு வந்திருக்கு. யோ அது யாருன்னு பேரு சொல்லி தொலைய மாட்டியா? இப்ப நான் எவனு போய் தேடுவேன்? உனக்கு ரிலேட்டிவ்னு அத்தை ஒருத்தங்க தான் இருந்தாங்க, இப்ப அவங்களும் இல்ல. ஐயோ நான் இப்ப இந்த ஆளை வச்சுக்கிட்டு என்னத்த பண்றதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். ஈரேன் பாஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து வரப்ப அவங்க அக்கா வீட்டுல இல்ல. அப்பாடி இப்பதான் நிம்மதினு பார்த்தா லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. ரிட்டர்ன் வருவண்டி, ரொம்ப எல்லாம் சந்தோஷப்படாதுன்னு இவன் இப்ப லவ் குருன்னு ஒரு பேஜ் வச்சிருக்கான்ல, அந்த பேஜோட ஓனர் ஒருத்தர் இருக்காரு. அவரு இவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. என்னடா பண்ணி தொலைஞ்ச, ஒரே நாள்ல லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் அன்ஃபாலோ கொடுத்து வச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க அக்கா தானே அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணி எல்லாருக்கும் டிப்ஸ் கொடுத்திருந்தா, அந்த விஷயத்த யோசிச்சு அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவர் வேற உன்னை பார்த்தே ஆகணும் வானு கூப்பிட்டு விட்டுருக்காரு. ஈர வேற ஒரு கேரிங்கான ஹஸ்பண்டா நடந்துட்டு இருக்கான். இவளுக்காக பாசமா குக் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். இவ சாப்பிடும் போது திடீர்னு உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பத்தி தெரியுமா அப்படின்னு கேக்குறான். இவளுக்கு புறங்களே இருது. ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்கா, அவளும் அப்ராட்ல இருந்தா, இப்பதான் வந்திருக்கா. அவளுக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு உருட்டுறா. அப்படிட்டே பேசுவாளா, வாய்க்கு கிட்ட லைட்டா ஓட்டிட்டு இருக்கோம். ஹீரோ அதை எடுக்க டச் பண்ண வந்தா கூட இவளுக்கு விடவிடன் ஆகிட்டு, இல்ல எனக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு நான் போறேன்னு அங்கிருந்து ஓடிட்டா. யோசிச்சு வெக்கம் எல்லாம் பட்டிட்டு இருப்பா அவங்க ஃப்ரெண்டு, நான் உன்ன பிக்கப் பண்றதுக்காக வீட்டுக்கு வரேன்டி அப்படின்னு சொல்லிடுறா. இவ போயிட்டு வராதுன்னு சொல்றதுக்குள்ள அவ கதவு தட்டிடுறா. ஹீரோ தான் கதவை திறக்கிறான். பாக்குறதுக்கே கியூட்டா இருக்கும். நீங்க யாருன்னு ஹீரோ கேக்குறான். அவ அவளோட பேரு சொன்னது, ஓ நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு ஹீரோயினும் சமாளிக்கிறா. அச்சோ ஃபாரின்ல இருந்து அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியாடி, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லன்னு கேட்டு அவ்வளவு சர்ப்ரைஸ் கொடுக்கதா அப்படின்னு சொல்லி கூட கோஆபரேட் பண்ணி நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் இருங்க இதெல்லாம் சாப்பிட்டு போங்கிறான். ஈரேன் பிடிவாதமா அவளை அங்க வந்து தனியா கூட்டு போயிட்டு, அவ என்னடி நடந்துட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியாம நிறைய கதை ஓடிட்டு இருக்கு போலயே, இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறேன்னு கேட்டா நடந்த எல்லா விஷயத்த பத்தியும் சொல்றா. அவங்க ஃப்ரெண்டு இதான் நடந்துச்சுன்னா நீ அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்திருக்கணும்ல, நீ ஏன் இப்படி கூட்டிட்டு வந்திருக்கேன்னா மேபி மேடம்க்கு லவ் எதனா ஆயிடுச்சோ, அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களோன்னு கேக்குறேன். ஈரேன் லவ் எல்லாம் ஒன்னும் கிடையாது, என்ன அந்த பையன் எம்பிட்டு டார்ச்சர் பண்ணிருப்பான், அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்கிறான். மறுபடியும் அசிஸ்டன்ட் மெய் வந்து என்ன ஆச்சு இப்ப பாரு நர்வஸாவே இருக்க, எதனா பிரச்சனையானு விசாரிக்கிறா. இவனும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்த ப்ராஜெக்ட பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தா அந்த பட்டன் எடுத்து குடுக்கறான். நேத்து நீங்க வந்தப்ப இங்கே விட்டுட்டு போயிட்டீங்க, எடுத்துட்டு போங்கன்னு. இவ இந்த பையன் உண்மையாவே பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானே தெரியல, கரெக்டா எப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறான்னு சொல்லி யோசிச்சுட்டு அங்க வந்து கிளம்பிட்டான். ஈரேனோட அண்ணனுக்கு ஈரேனோட பழைய காலேஜ்ல தான் ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு இவனோட ஃபியான்சி வராங்க. பிசினஸ் ரீதியான ஃபியான்சி தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல, இருந்தாலும் சும்மா கடமைக்குன்னு இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அண்ணன் அந்த பக்கமா போறப்ப ஹீரோ தன்னை பத்தின டீடைல் எதனா தான் வேலை செஞ்சா அந்த காலேஜுக்கு வந்தா தெரியும்னு சொல்லி காலேஜுக்கு வந்திருக்கான். லைட்டா அவங்க அண்ணனை இடிச்சிட்டு போயிடுவான். அவங்க அண்ணனுக்கு பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சு, நம்ம தங்கச்சி கொடுத்த போட்டோல இருந்தவன் தானே இவனு. இவனோட ஹெட் மீட்டிங்காக கூப்பிட்டு விட்டார்ல, அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவரு என்னடா திடீர்னு என்னடா ஆச்சு உன் பேஜுக்கு, அலையில என்னன்னா லட்சக்கணக்குல கம்மியா இருந்துச்சு, இப்ப பார்த்தா ஹாஃப் மில்லியன் கிட்ட கூடி கிடக்கு, உனக்கு அதுக்குள்ள ஞானோதியம் பிறந்துச்சா என்ன, உன்னை மெயின் டீம்லயே சேர்த்துக்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவன் என்னமோ இவன் திறமைக்காக இப்பெல்லாம் வந்திருக்காங்க நினைச்சிட்டு இருக்கான். அவங்க அக்கா பார்த்து விட்டு வேலைதான் எல்லாமே. இந்த பாஸ் பைய கேர்ள்ஸ் மீட்டிங் இருக்க, ஒழுங்கா வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி விட்டுருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கு பார்த்ததுமே சிரிப்பு. இந்த லூஸ் பைய திடீர்னு மீட்டிங் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான், நம்மளா சொன்னாலும் பண்ணாது, திடீர்னு என்ன இதுக்கு ஞானோதியம் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி வராங்க. அந்த காலேஜ்ல இருக்க ஒரு பையன்கிட்ட இவனை பத்தி இவனையும் விசாரிக்கிறான். அந்த பசங்க பெருசா ஹீரோ பார்த்தது இல்ல, ஆனா கேள்விப்பட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர்ல இருந்திருக்காங்கன்னு. அவன் ஒரு சைக்கோ சாத்தான் அப்படி இப்படின்னு இவன் எதிர்க்கவே இவனை போட்டு திட்டுறாங்க. இவனுக்காக திட்டி யாரோ ஒருத்தர் புக்கே எழுதி வச்சிருக்காங்க, அந்த புக்கு கூட லைப்ரரியில இருக்குன்னு கோத்து விட்டாங்க. கடைசியில இவன் தானே தெரிஞ்சதும் தெரிச்சு ஓடிட்டாங்க. இந்த பாஸ் பைய இப்பயாச்சும் ஒரு பாஸா நடந்துப்பமேங்கிற கடமைக்கு சும்மா சின்ன சின்ன வேலையை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். ஃப்ரெண்டு பைபிள ஏன் இவ்வளவு சின்னதா கேட்டுட்டு இருக்கா, அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் பத்தி வேணா பேசலாமான்னு கேட்டதும், இல்ல எனக்கு தூக்கம் வருது நான் கிளம்புறேன்னு அங்க வந்து ஓடிட்டான். இல்ல என்ன அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, அவனுக்கு தான் அதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு தெரியல, அப்படியும் ஏன்டி தேவையில்லாம அவனை டீஸ் பண்ணிட்டு இருக்க, ரொம்ப பாவடினா. ஏ அவன் தீமுறு புடிச்சவன் மீட்டிங்னு கூப்பிட்டு விட்டு பெருக்கியாச்சா தொடச்சியாச்சான்னு இந்த சின்ன சின்ன வேலையை பத்தி எல்லாம் நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்கான். இப்ப கப்சிப்னு ஓடனால அந்த மாதிரி அவனை தட்டி வச்சுதான் ஆகணும், இல்லன்னா அவனுக்கு புத்தி வராதுங்கிறா. ஈரேன் தான் வந்து சமாதானப்படுத்துறா, நீ இப்படி இருக்க கூடாது, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும்.
பண்ணணும்னு ஹீரோவை எல்லாரும் துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் தான் அந்த ப்ரொஃபசர் ஹான்சமான ஆள் அப்படி இப்படின்னு ஹீரோ எல்லாருக்கிட்ட இருந்து பயந்து தெரு ஓடி வந்து ஒரு இடத்துல நிக்கிறான். அங்க இவனோட போட்டோஸ் எல்லாம் இருக்கு, நிறைய ப்ரொஃபசர் கூட இவன் இருக்க மாதிரி. அதெல்லாம் பாக்குறப்ப இவனுக்கு சில மெமரிஸ் வந்து போகுது. அங்கேயும் மண்டை அடிச்சு நின்றுட்டு கிடக்கான். இவனை பின்தொடர்ந்து வந்த ஆட்களும் வந்துட்டாங்க. நல்ல சமயமா ஹீரோயின் அங்க இருந்து அவனை காப்பாத்தி கூப்பிட்டு போயிட்டா. படிக்கட்டுல நிக்க வச்சு எதுக்காக தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கேன், வரலன்னா என்ன ஆகிருக்கோங்கரா, இவங்க அண்ணன் தான் இவளுக்கு கால் பண்ணி சொல்லிருக்காரு, அதனால இங்க சுத்திட்டு இருக்கான், எதுக்காக வந்திருக்கான்னு. அதனாலதான் மேடம் கரெக்டான சமயத்துல இந்த இடத்துல வந்துட்டா. ஹீரோ வேர்த்து கொட்டி இருக்கானேன்னு தொடச்சு விட்டுட்டு இருப்பா. வாட்ச்மேன் வந்துட்டு, என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க காலேஜ்ல, பட்ட பகல் எப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரியாது, அந்த பேசிக் மேனஸ் இல்லைன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் துரத்திட்டு இருக்காரு. அவங்க ஃப்ரெண்டோட ஹெல்ப் மூலமா எப்படியோ அவங்க வந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து இவகிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கான், என்ன ஆச்சு ரீசன்ட் டைம்ஸ் தான், ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்டதான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க, எதனா டீடைல்ஸ் உனக்கு கிடைச்சுதான்னு கேப்பா. அந்த இடத்துக்கு அவனும் அங்க வரான், மீட்டிங்கான சம்மரி கொடுத்துட்டு போகதான் வந்தேன்னு. இவனை வெறுப்பேத்தனே, இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேரும் வெளியில போறோம், கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கோன்னு சொல்றா. அதை கேட்டுதான் ஃப்ரெண்டு பயலுக்கு செம்ம காண்டாகுது, இவன் கூட கூட வெளில போறோம் நம்ம கூட வரமாட்டாளேன்னு. உங்க ஃப்ரெண்ட் அவ பங்குக்கு ஹீரோ கொஞ்சம் டீஸ் பண்ணும், நானும் உள்ள வருவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் வந்தினா கைகளை உடச்சிருவேன், இங்க இருந்து கிளம்புன்னு கத்திட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டா. பரவாயில்ல வரட்டும், அதுல என்ன இருக்கு, உன் ஃப்ரெண்டு தானே, எந்த ஆட்சேபனையும் இல்ல அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டு போயிட்டு இவன் குக் பண்றான். என் கை கொஞ்சம் காயமா இருக்கு, என்னால ஆப்ரான் போட முடியல, நீ வந்து போட்டு விடுறான்னு ஹீரோயினு கூப்பிடுறான். ஹீரோயினும் போயிட்டு அப்படியே ரொமான்டிக்கா போட்டு விட்டுட்டு இருக்கல. அவங்க ஃப்ரெண்டு, எனக்கு என்னமோ இந்த மாதிரி பழி வாங்கி நான் எங்கேயும் கேள்விப்பட்டது இல்ல, எதுக்கும் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுப்போம், அதான் நல்லதுன்னு சொல்லி இதெல்லாம் கேப்சர் பண்ணி வச்சுக்கிறா. ஹீரோவும் சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு ஹீரோயின் கிட்டே எப்படி குதர்க்கமான கேள்வியா கேட்டுட்டு இருப்பானோ அதே மாதிரி இவகிட்டையும் கேட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு மேல பதில் சொல்ல முடியாம திணறிட்டு இருக்கா. ஹீரோயின் அவ சாப்பிடணும்னு வந்தா, எதுக்காக இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, சாப்பிட விடுங்க. மே இவனை கூப்பிட்டு விட்டால நைட் ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. சும்மானா எச்ஆர் பத்தி அது இதுன்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே அவனை ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ண வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அங்க இருந்து போகவே விடமாட்டா. அவன் டைவர்ட் ஆகுற நேரம் அவனோட கோட்ல இப்போ ஒரு மைக்க போட்டு விட்டுறா. அவனை குடிக்க வச்சு உண்மையை வாங்குறேன்னு சொல்லி அவனுக்கு முன்னாடி இது மாட்டியாகிடுச்சு. பாவம் இவன் தான் கொண்டு போய் கார்ல உட்கார வச்சு எந்த கோட்ல மைக்க போட்டு விட்டாலோ அந்த கோட்டை இவளுக்கே போத்து விட்டு அங்க இருந்து கிளம்புறான். அந்நேரத்துக்கு யாரோ ஒருத்தர் வந்துட்டு, நீ தானே வை, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசி ஆகணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அவனுக்கே லைட்டா பயமா தான் இருக்கு, யார் என்னங்கறது தெரியல. ஹீரோயின் ஹீரோவை பழி வாங்கணும் அப்படி இப்படின்னு என்னதான் கதை சொன்னாலும் ஹீரோயினோட மோட்டிவ் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அவளுக்கே அறியாம ஹீரோ மேல கொஞ்சம் கொஞ்சம் லவ்ல விழ ஆரம்பிச்சுட்டா. மெய்ய ராத்திரி கார்ல விட்டுட்டு போனால அதே இடத்துலதான் இருக்கா. இப்பயும் அந்த கோட்ல இருக்க மைக் எடுத்து பாத்துட்டு, அடடே நீ தெரிஞ்சு பண்றியா இல்ல தெரியாம பண்றேன்னு எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் அவன் எங்க இருக்கானு பாப்பனு வெளியில வந்து தேடி பாக்குறான், அவன் எங்கேயுமே காணும். அந்நேரத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு கால் பண்ணி அவங்க வந்துட்டு இருக்காங்க, உடனே வாங்குறான், யாரு என்னன்றதுலாம் அவனும் சொல்லல. ஹீரோ பஸ்ல எங்கேயோ டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கான். அப்ப ரெண்டு கப்பல் அந்த பொண்ணோட பர்த்டே டேட்டா அவன் மறந்துட்டான்னு சொல்லி பயங்கரமா அடிச்சுக்குதுங்க. கொஞ்ச நேரத்திலே கொஞ்சுக்குதுங்க. அந்த பொண்ணு மன்னிச்சு விட்டுடுது. பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கா. சுத்தி இருக்கவங்க எல்லாம் இதை பார்த்துதான் பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு பின்னாடி இருக்கவர் வேற, பாத்தியா அவ்வளவு பெரிய தப்பு அவன் பண்ணியுமே அதிகப்படியான லவ் இருக்கவே அந்த பொண்ணு டக்குன்னு அதை மறந்துச்சு. இதுவே லவ் மட்டும் கம்மியா இருந்துச்சு, அவன் தொட்டதும் பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணு பாட்டு அங்கிருந்து போயிருக்கும். அதுதான்ப்பா பொண்ணுங்க நம்ம மேல காதல் வச்சிருக்காங்களா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான சிம்பிள் மெத்தடுங்கிறாங்க. ஹீரோ அவனுக்கு நடந்ததெல்லாம் யோசிச்சு பாத்துட்டு, அப்ப ஹீரோனுக்கும் நம்மள பிடிக்கல போல, அதனாலதான் நம்மள எப்ப பாரு பிடிச்சு தள்ளி விட்டுட்டு இருக்கா, கிட்டவே சேர்க்க மாட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். எதுக்காக இவளை கூப்பிட்டு விட்டான்னா, இப்ப ஷேர்ஹோல்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஹீரோ இந்த பக்கம் காணவே காணும், எங்க போயிருக்கானே தெரியல, அதனால எல்லாத்தையும் என் பேர்ல மாத்தி கொடுங்க அப்படின்னு கேக்குறதுக்காக தான். அந்த விஷயத்த பத்தி மெய் கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்கு கூப்பிட்டு விட்டுருக்கான். அதெல்லாம் யோசிச்ச ஹீரோ ஹீரோன் கிட்ட லைட்டா க்ளோஸ் ஆகணும்னு ட்ரை பண்றான். இவ விலகவே, என்ன ஆச்சு, நீ ஏதோ ஒரு விஷயத்துல என் மேல பயங்கர கோவமா இருக்குன்னு எனக்கு புரியுது, எதுனா கோவமா இருந்தாலும் அதை வெளிப்படையா சொல்லிட்டு என்கிட்ட பிரேக்அப் எல்லாம் பண்ணிட்டு போயிடாத செல்லும், நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்னு இவன் டைலாக் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டான். ஹீரோ நீங்க என்னமோ புரிஞ்சிட்டு இருக்கீங்க, எனக்கு வேலைக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டான். வேலைக்கு போகும்போது கூட இவனே ஹெல்மெட் எல்லாம் மாட்டி விட்டு ரொம்ப கியூட்டா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கானா. யாரோ ஒருத்தர் வேற இதை போட்டோ எடுத்து ஹீரோனோட அப்பாக்கு அனுப்பி விட்டுறாங்க. அவருக்கு செம வெறுப்பாகுது, யார கேட்டு இவன் என் பொண்ணு கூட க்ளோஸா இருக்கான், இந்த பையல ஊர் முழுக்க தேடிட்டு இருந்தா அம்னிஷான்னு சொல்லிட்டு என் பொண்ணு கூட இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல, ஒழுங்கா அவன் அங்க இருந்து துரத்து விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ கம்பெனில இல்லன்னா ஷேர்ஹோல்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஷேர்ஸ் பேக் வாங்குற மாதிரி இருக்கு, அதனால மெய் சமாளிக்கிறா. இல்ல ஹீரோ கிட்ட நாங்க பேசணும், ஹீரோ வந்து ஒரு கிராமத்து சைட்ல இருக்காரு, அங்க நெட்வொர்க் கூட சுத்தமா கிடைக்கவே இல்லையா, அதனாலதான் அவரால் நம்மள காண்டாக்ட் பண்ண முடியல, சீக்கிரமே ரிட்டர்ன் வந்துருவானு சொல்லிருக்காரு, அவர் வர வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இப்போதைக்கு சரி கட்டுறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு இத்தனை நாள் இந்த பையன் லவ் குரு வேலை பார்த்துட்டு இருக்கிறது தெரியாது, ஆனா இப்ப எப்படியோ கண்டுபிடிச்சிட்டா. வந்து கேக்குறா, என்ன தம்பி லவ் குரு வேலைக்காக தான் கம்பெனியை விற்க போறீங்களோ, ஆனா இந்த விஷயம் ஹீரோயின் கிட்ட சொன்னீங்களா நீங்கன்னா, இல்ல நான் ஒரு நல்ல டீம் லீடரா இருக்க தகுதியே இல்லாதவன், நான் எப்படி உங்க எல்லாரையும் கைட் பண்ண முடியும், எனக்கே அவதான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கா, சோ அவங்க அப்பா வாங்கினார்னா அவரோட தலைமையில இருந்தா எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தேன், ஆனா அவகிட்ட சொன்னா அதுக்கப்புறம் ஒரேடே என்ன வெறுத்து ஒதுக்கிடுவாளோங்கிற பயமும் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றான். உனக்கு அவளை பிடிக்கும்ல, அவளை பிடிக்கும்னான்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கவே மாட்டேன்.
அப்போ ஊ மேல தானே தப்புன்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஈரன் அந்த இடத்துக்கு வரா. உடனே ஃப்ரெண்டு போன காதில் வச்சுட்டு ஒரு முக்கியமான கால் வந்துருச்சு, நான் போறேன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போறான். ரெண்டு பேர் நடவடிக்கைகள் ஹீரோயினுக்கு லைட்டா டவுட்டா தான் இருக்கு, ஆனா எதுவும் சொல்லாம அங்கிருந்து கிளம்பிட்டான். ஹீரோ ஃப்ரெண்டுக்கு இந்த விஷயம் பிடிக்கவே இல்லை, இவளை கூட்டு போய் கேட்டுட்டு இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்க நீ, நான் என்ன சொன்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இப்ப வரைக்கும் அவன் வருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில பிடிச்சு வச்சுட்டு இருக்கேன். ஒன்ஸ் அப்பான டைம் நீங்க ரெண்டு பேர் டேட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனா இப்ப வரைக்கும் அவனை நீ தான் மறக்காம இருக்க, அவன் எல்லாம் உன்னை எப்பயே தூக்கி போட்டு போயிட்டானவே, இவ நீ வேலையை பாக்குறியா? சரி உன்னே ஒண்ணு மட்டும் கன்ஃபார்மா சொல்லு, உண்மையாவே அவன் செத்துட்டானா அப்படின்னு கேக்குறா. அவன் செத்துட்டான் அவ்வளவுதான், அதோட எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து கிளம்பிட்டான். இந்த பிள்ளை காலேஜ்ல இருந்தே ஹீரோ கூட தான் ஒன்னா படிச்சுட்டு இருந்திருக்கா, அப்பையில இருந்து ஹீரோ கூட ஒரு டேட்டிங் லைஃப்ல தான் இருந்திருக்கா, ஹீரோக்கு தான் எமோஷன்ஸே கிடையாது இல்ல, அதனால இவகிட்டயுமே பெருசா கனெக்ட் ஆகாம சிடுமூஞ்சு மாதிரி தான் இருந்திருக்கான். ஒரு கட்டத்துல செட் ஆகலன்னு பிரேக்கப் பண்ணி விட்டுட்டு இருக்கான். ஆனா இந்த பொண்ணு அவனை சின்சியரா லவ் பண்ணவே இப்ப வரைக்கும் அவன் மேல அந்த லவ் இருக்கு. அவனுக்கு என்ன ஆச்சு, உண்மையாவே செத்துட்டானா அப்படின்னு யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சரி ஹீரோட அசிஸ்டன்ட் காச்சு கேப்போன, அவனுக்கு கால் பண்ணா காலே கனெக்ட் ஆக மாட்டேது. இவளோட அசிஸ்டன்ட் வந்துட்டு அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆளும் காணும், ஆப்சென்ட்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட குடுக்கலங்கிறாங்க. இவனுக்கே ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. இந்த மாஸ்க் போட்டுட்டு ஒருத்த வந்தால அவன் தான் கருத்து கொண்டே வச்சிருக்கான், ஹீரோ எங்க அவன் எங்க போயிருக்காங்கிற விஷயங்களுக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி கேக்குறான். இவன் எனக்கே தெரியல இதுல நான் எங்க சொல்றதுங்கிறான், ஆனா அந்த பையன் நம்ப மாட்டான். ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்காங்க, ஹீரோயின் அப்ராட்ல ஹீரோக்கு நடந்த விஷயத்துக்கும் அவனோட இப்ப கரண்ட்ல இருக்க கம்பெனியை சேர்ந்தவங்களுக்கு ஏதோ ஒன்னு சம்பந்தம் இருக்கு, அதை பத்தி சீக்கிரமே நம்ம கண்டுபிடிச்சாகணும். இப்ப வேற ஹீரோக்கு உடம்பு சரியில்லைன்னா போயிட்டு மறந்து கொடுக்கணும்னு அங்கிருந்து தெரிச்சு விடுறால அவங்க ஃப்ரெண்டு புரியல, வழி வாங்கணும் அது இதுன்னு அவ்வளவு சீனை போட்டுட்டு இப்ப என்னன்னா விழுந்து கட்டிட்டு நஜ பொண்டாட்டியாவே வேலை பார்த்துட்டு இருக்கா. இவ லவ் பண்றது இவளுக்கே தெரியுதா தெரியலனே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா. ஹீரோக்கு கொடுக்க வேண்டிய மறந்து கொடுக்கறான், அவனால குடிக்கவே முடியல, அது ரொம்ப ஒஸ்டா இருக்குது, எனக்கு வேண்டான அடம்பிடிப்பா, எப்படி எப்படி ஏமாத்தி இப்ப குடிக்க வச்சுட்டா, எனக்கு தெரியுது நம்ம லைட்டா இந்த பையன் மேல விழுந்துட்டு தான் கிடைக்கும்னு. ஆனா மறுநாள்ல இருந்து எப்படின்னா ஹீரோவா அந்த கஷாயத்தை குடிக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் போடுறா. அவங்க அம்மா கூட ஒரு சின்ன கேம் விளையாடி இருப்பா, அதே கேம் ஹீரோ கிட்ட பிளே பண்றா, அதுக்கு கிஃப்டா சாக்லேட்டை கொடுக்கறா. ஹீரோ கிட்ட வந்துட்டு என்னாச்சு கண்ணெல்லாம் தூங்காத மாதிரி இருக்கு, எனக்காக சரியா தூங்குறது இல்லையே என்ன மேடம் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் ஆகிட்டே இருக்கான். இவ இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு வழக்கம்போல எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். அவ அவளுக்கு முக்கியமான டாக்குமெண்ட் ஒன்னு சொல்லிட்டு இருப்பா, அதை விட்டுட்டு போயிருப்பா. இவன் வெளியில ஓடி வந்து விட்டுட்டு போயிட்டேன்னு கத்துறான், ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் அங்கிருந்து போயிட்டான். ஹீரோட அசிஸ்டன்ட் காமிக்கிறாங்க, ஒரு வளையத்தை போட்டு வச்சு நீ அதுக்குள்ளதான் இருக்கணும், அதை தாண்டி வரக்கூடாது, எனக்கு ஜென்ஸ் பக்கத்துல வந்தாலும் பிடிக்காது அப்படிங்கிற அந்த பையன் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா, இப்பயே நீ யாருன்னு. ஹீரோட கசின் ஒரு பையன் சொன்னாங்களா, அந்த பையன் தானே நீ, உன்னதா தேடி கண்டுபிடிக்க சொன்னாரா, ஆனா நான் தானே தேடி கண்டுபிடிக்கணும், நீ எப்படி வந்தனா? நீ வர்றதுக்குள்ள விடுஞ்சிரோ ராசா, அதான் நானே வந்தேன், இந்த பொண்ணு யாரு அதை சொல்லுன்னு ஹீரோயினும் ஹீரோவும் இருக்க மாதிரி போட்டோ எடிட் பண்ணி வச்சிருந்தால அது எப்படியே உனக்கு கிடைச்சிருக்கு, இது யாருன்னு கேட்டா இவங்கள நாங்க அந்த மீட்டிங்ல பார்த்தோம், இவங்க எப்படி இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவன் ஷாக் ஆகுறான். அந்த பையன் அது எனக்கும் தெரியல, நான் சீக்கிரமே தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அவன் வேலையை பாக்குறான். ஹீரோயின் கம்பெனில ஒரு பொண்ணு கூட ஏதோ ஒரு சின்ன தகராறு, ஹீரோயின் லைட்டா கீழே விழுந்திருப்பா, அதனால அவ கால அடிபட்டு இருக்கும், ஹீரோ அந்த நேரத்துக்கு ஃபைல குடுக்கறதுக்காக வந்திருப்பானா, அவன் இதை பாத்துட்டு கூட்டு போய் உட்கார வச்சு மருந்து எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். எதுக்காக நீ இதெல்லாம் தலையிடுற, நீ உன்ன பாத்துக்கணும் ஃபர்ஸ்ட்ன்னு இவன் பண்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆகிட்டே போறா. அவளே அவளோட கண்ட்ரோல் மாரி எனக்கு ஒரு ஹக் மட்டும் குடுப்பியா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் அதுல என்ன இருக்குன்னு சொல்லி கட்டி பிடிக்கிறான். அந்த நேரத்துக்கு அவங்க அப்பாவோட போட்டோகிராஃபர்ஸ் இதையும் போட்டோ எடுத்து கொண்டு போய் குடுக்கறாங்க. அவங்க அப்பா இன்னும் இந்த பையன் அங்கிருந்து போலியான்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. ஹீரோட ஃப்ரெண்டு ரொம்ப ஸ்பீடா காய நகர்த்திட்டு இருக்க, இருக்க எல்லா பெரிய ஆளுங்க கிட்டயும் போயிட்டு இவனே தனியா டீலிங்க பத்தி பேசி முடிச்சிட்டு வரான். அதை மெய் வந்து கேக்குறா, யாரு கேட்டு நீ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அது தப்புன்னு உனக்கு தோணலையானா? என்ன தப்பு, அவனே செத்துட்டான், அவன் வரப்போறது இல்ல, நான் நாலு பின்ன பொழைக்கிறதுக்கான பொழைப்பதான் பாத்துட்டு இருக்க, நீ தேவையில்லாம இதுல தலையிடாதுன்னு சொல்லி திட்டி அனுப்புறான். ஆனா உஷாரா இது எல்லாத்தையுமே இவன் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டான். எப்பவுமே சொதப்புற ரெக்கார்டர் இந்த ஒரு வாட்டியாச்சும் யூஸ் ஆகிருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சின்ன வயசுல அதாவது உங்க காலேஜ் படிக்கிற காலகட்டத்துல ஹீரோட கையில அவ கைய பிடிச்சு கொடுத்துருக்காரு இவளோட அப்பா. கடைசி காலத்துல நீங்க ரெண்டு பேரும் தான் ஒன்னா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு. ஆனா ரெண்டு பேருக்கும் நாட்பட நாள்பட செட் ஆகாம பிரிஞ்சுட்டு இருக்காங்கல்ல. இப்ப இவளோட மோட்டிவ் ஹீரோ செத்துட்டானா இல்லையாங்கறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். இவன் பண்ண தப்புக்கு இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஆதாரத்தை எல்லாம் திரட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோட அந்த ஃபுட்டேஜ பேக்கப் எடுக்க சொல்லிருப்பால எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட காமிச்சு கேட்டா, இதுல இது வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா ஜஸ்ட் ஒரு விபத்து தான் நடந்திருக்கு, இதுல நீ என்னத்தை கண்டுபிடிக்க முடியும் நினைக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் இல்ல ஏதோ ஒண்ணு இதுல தப்பா இருக்கு, ஹீரோட கம்பெனியை சேர்ந்தவங்களுக்கும் அவனுக்கும் ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க, இல்லன்னா எதுக்கு ஹீரோட ரூமுக்குள்ள எல்லாம் வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணணும், அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், அதுக்கு எதனா ஹெல்ப் பண்ணனு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோட அசிஸ்டன்ட் அந்த பையன் அனுப்பி விட்டுட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப மெய் என்ன சொல்றானா, எனக்கு என்னமோ ஹீரோ ஏதோ ஒரு இடத்துல சேஃபா இருக்காருங்கிற மாதிரிதான் தோணுது, உனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டா இவன், எனக்குமே அப்படிதான் தோணிட்டு இருக்கு, அதனாலதான் நானும் அவரை தேடி எல்லா இடத்துலயும் தெரிஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப் நீங்க பண்ண முடியுமான்னு கேட்டா இவளும் சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடி தானே ஒத்துக்கிறான். ஹீரோயினோட அண்ணன் ஹீரோயினை கூப்பிட்டு வான் பண்றாரு, அப்பாக்குன்னு அந்த பையன் கிட்ட பழகிட்டு இருக்க விஷயம் தெரியும், தேவையில்லாம அவனுக்கும்
பிரச்சனை உனக்கும் பிரச்சனைமா, சும்மா நடிக்கிறதோட நிப்பாட்டிக்கிற வரைக்கும் நல்லதுங்கிறாரு இவன். இல்ல இல்ல அண்ணா, நான் நடிச்சுட்டு தான் இருக்காது, வெறும் ஃபேக் லவ் தான். நீங்க வேற, நான் போயிட்டு அவனெல்லாம் லவ் பண்ண போறேங்கிறா. உள்ளுக்குள்ள லவ் இருக்கு, இருந்தாலும் வெளியில இப்படி சொல்லி சமாளிக்கிறா. ஹீரோ பாவம், ஹீரோயின் வருவா வருவான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தான், அவ வரல என்னது, இவனே அப்படியே பொறுப்பான புள்ள மாதிரி போயிட்டு மருந்து எடுத்து குடிக்கிறான். ஹீரோயின் தான் ஒவ்வொரு கிஃப்டா வச்சிருக்கல, இப்ப மருந்து குடிச்சதுக்கு என்ன கிஃப்ட்னு எடுத்து பார்த்தா அதுல கோக் இருக்கு. அதை பார்த்தும் கியூட்டா சிரிச்சிட்டு இருக்கானா. ஹீரோயின் வெளியில நின்று இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. இல்ல இல்ல, நம்ம கண்ட்ரோல மீறி நம்ம போயிட்டு இருக்கோம், வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி பக்கத்துல இருக்க பார்க்ல போய் உட்காந்துருக்கா. எப்பயுமே இவளுக்கு இந்த மாதிரி மனசுல குழப்பம் இருக்கப்பெல்லாம் அவங்க அம்மாவோட ஆன்மா கூட தான் பேசிட்டு இருப்பா. இப்பயும் கேக்குறா, எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குமா, ஆனா அப்பாக்கு பிடிக்கல, நான் என்ன பண்ணட்டோம்னா? உங்க அப்பாவா வந்து வாழ போறாரு, உன்னோட மனசுல இருக்க விருப்பம் மட்டும்தான் முக்கியம், உனக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு அவன் தான் வேணும், நீ ஸ்ட்ராங்கான ஒரு முடிவெடு, யார் தடுத்தாலும் அதுல இருந்து மீண்டு வராத அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி வீட்டுக்கு மறுபடியும் அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து பாக்குறப்ப ஹீரோ ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான், ரொம்பவும் பேடான பர்சனா உனக்கு தெரியல, ஆனா நான் அப்படி கிடையாது, உன் மேல நான் வச்சிருக்க காதல் ரொம்பவும் முக்கியம், நான் உன்னை தப்பா எதுனா ட்ரீட் பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கடிதம் எழுதி வச்சிருக்கான். அதை படிச்சுட்டே இருக்கும் போது பின்னு கூட ஓடி வந்து கெட்டிக்கிறான், இவ என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு திரும்பி பார்த்தா அவன் பயங்கரமா குடிச்சிருக்கான் இந்த ஃபீலிங்ஸ்ல. மன்னிச்சிரு மன்னிச்சிருங்கடா, நீ எந்த தப்பும் பண்ணலடா, எதுக்கு மன்னிப்பு கேக்குற, ஒன்னும் பிரச்சனை இல்லனா ஒரு லிஸ்டே போட்டு வச்சிருக்கான், நம்ம இங்க போகணும் அங்க போகணும்னு. ஹீரோயின், இப்போதைக்கு நம்ம எங்கேயும் போல, ஃபர்ஸ்ட் உனக்கு உடம்பு சரியாகட்டோம்னு குழந்தை மாதிரி அங்கேயே உட்காந்து பிறந்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இதை பார்த்தா சிரிப்பா இருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் இதை வச்சுட்டு போயிருக்கா. இவனா அதை பார்த்துட்டு சரி வெளில கிளீன் பண்ணுவோம்னு கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அப்பா வராரு. அவர் உள்ள வந்து போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு, இந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டீங்களா, நீ செத்துட்டேன்னு ஊர் முழுக்க பேசிட்டு இருக்காங்க, நீ சாகலையா அப்படின்னு கேக்குறாரு. நீங்க யாருன்னு கேட்டா, டேய் என் பொண்ணு வீடுடா, நீ தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்க, நீ பண்றதா தப்புன்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோட கம்பெனியை சேர்ந்த ரெண்டு ஸ்டாஃபுங்களை மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்க. சும்மானா ஹீரோட கம்பெனில யார் அதிகமான ஃப்ராடு தன வேலையெல்லாம் பாப்பான்னு விசாரிச்சா எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டோட நேம் தான் சொல்றாங்க. ஹீரோயின் ஒரு கால்குலேஷனுக்கு வந்துட்டு, அப்ப கண்டிப்பா ஹீரோவை அட்டாக் பண்ணது அவனாதான் இருக்கணும்னு அந்நேரத்துக்கு அவளுக்கு மெசேஜ் அனுப்பி விடுறாங்க. ஏடி உங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு, போய் சமாளிடின்னு. இவ ஐயோ, ஹீரோவை என்ன பாடுபடுத்துறாரோன்னு அங்கிருந்து தெரிச்சு வீட்டுக்கு ஓடி வரா. இவர் பாட்டு ஹீரோவை திட்டிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் வந்துட்டா. நீங்க யாரு கேட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, என்ன உரிமையில நீங்க வந்து அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க, அவர் என்னோட ஃபியான்சி, என் வாழ்க்கைக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத பட்சத்துல என் ஃபியான்சியை கேள்வி கேட்கவும் உங்களுக்கு எந்த அருகதையும் இல்ல, என் வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுட்டா. ஹீரோயின் அவங்க அம்மாவோட ஞாபகங்களை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோ தான் வந்து சமாதானப்படுத்துறாங்கன்னா வெளியில போலாமான ஹீரோயின் இந்த வாட்டி சரி என்னமோ போயிட்டு தொலையுது அப்படின்னு வெளில கிளம்பி வந்திருக்காம கூட அசிஸ்டன்ட் பையன் அந்த ஹீரோட கசின் வீட்டுலதான் இப்போதைக்கு தங்கி இருக்கான். அந்த இடத்துல ஒரு டைரி எடுத்து பாக்குறான். அந்த டைரியில பினான்ஸ் சம்பந்தமா நிறைய இருக்கு, இவங்க கம்பெனி டீடைல்ஸ், யோ இவ்வளவு பெரிய டாக்குமெண்ட் என்ன அப்படி குப்பை தொட்டியில போட்டு வச்சிருக்கேன்னு கேக்குறான். அவன், எனக்கு என்னையா தெரியும், அது எந்தே கிடையாது, இந்த இடத்துக்கு உங்க பாஸ் வரப்ப விட்டுட்டு போயிருப்பானோ என்னமோ, ஆ முக்கியம் இல்லன்னு போட்டு வச்சிருக்கேன்னுமா, இது பயங்கர முக்கியம், இதை வச்சு எவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோவும் ஹீரோயினும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இவன் எப்படியோ தேடி வந்துட்டான், அரசல் பர்சலா கேள்விப்பட்டு வந்திருப்பாங்க போல ஹீரோ இங்கதான் இருக்கான்னு. இவன் சுத்தி முத்தி தேடிட்டு இருக்கான். அதை பார்த்தது ஹீரோயின் ஒரு போட்டோ பூத்துக்குள்ள ஹீரோவை கூட்டு போயிட்டு அங்க போட்டோ எடுக்கதான் கூட்டு வந்தேன்னு சொல்லி ரெண்டு பேரும் போட்டோ எடுத்து விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த போட்டோ வெளியில வந்து விழுந்துருமா, அதுக்குள்ள இவங்க அங்கிருந்து லைட்டா நகர அசிஸ்டன்ட் பிள்ளை அதை பாத்துறான். அப்ப இங்கதான் இருப்பாங்கன்னு லூசு போய் வேற திசையில தேடி ஓடிட்டு இருக்கான். ரொம்ப நேரமா அங்கே இருந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் ஹீரோயின் போயிட்டு வந்து பாக்குறப்ப இவ சொல்லி வச்ச இடத்துல ஹீரோ இல்ல. இவளுக்கு பயமாயிடுச்சு, எங்க போயிட்டானோன்னு பதறி அடிச்சுட்டு தேடிட்டு வந்துட்டு இருக்க ஹீரோ பின்னாடிதான் நின்னுட்டு இருக்கான். என்ன ஆச்சு, என்ன பிரச்சனையானு கேக்கலாம். பயந்துட்டு ஓடி போய் கெட்டி பிடிச்சுக்கிறான், நீ இங்கயும் தொலைஞ்சு போயிட்டோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன்னு. ஹீரோ இல்லடா சொல்லு, நான் எங்கேயுமே தொலைஞ்சு போல, உன்னை விட்டு போய் நான் தொலைஞ்சு போவேனா, நான் எங்கேயுமே போக மாட்டேங்கிறான் ஹீரோயின். அவளையும் மீறி ஒரு நிமிஷம் ஒரிஜினல் லவ்வர் மாதிரியே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் மனசுக்குள்ள ஃபுல்லாவே ஹீரோ வந்துட்டான், ஆனா சொல்றதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு வித தயக்கம் இருக்கு. ஏன்னா மறுபடியும் மெமரிஸ் வந்ததுக்கு அப்புறம் நீ யாரேன்னு கேட்டுட்டு போயிட்டான். அந்த பயத்திலேயே இருக்கா. ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு வரும்போது கூட யோசிச்சுட்டு இருக்கா, எனக்கு தெரிஞ்ச அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் பண்ற தப்ப எல்லாத்தையும் ஹீரோ கண்டுபிடிச்சிருக்கணும், அதனாலதான் ஹீரோவை கொல்ல ட்ரை பண்ணிருக்கணும். இதுக்கான வேலிட் ப்ரூஃப் இல்லாம நம்ம எப்படி ஹீரோவை காப்பாத்த முடியும், ரொம்ப ரிஸ்க் ஆச்சேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயினுக்காக அவ்வளவு அழகா அந்த தோட்டத்தையே ரெடி பண்ணி வச்சிருக்கான், ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டு பேரும் இப்பதான் மனசார உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உங்க அப்பா இருக்காருங்கிற விஷயத்த நீ என்கிட்ட சொல்லவே இல்ல, எனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு தெரியல, நீ என்கிட்ட சொல்லிருக்கணும்ல அப்படின்னு கேக்குறான். இவ நான் சொல்லிருக்கணும் தான், அவரை நான் ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டேனா, அதனாலதான் அந்த ஆளை பத்தி எல்லாம் எதுக்கு சொல்லணும்னு சொல்லலன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து இவ வாழ்க்கையில என்ன நடந்துச்சோ எல்லா கதையும் தெளிவா ஹீரோ கிட்ட சொல்லிட்டா. இவளுக்கு ஒரு 18 வயசு இருக்கப்பதான் இவளுக்கு அப்பான்னு ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற விஷயமே ஹீரோயினுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் அவங்க அம்மா அந்த போட்டோவையும் காமிச்சிருக்காங்க. அதுவும் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருந்த ஒரு கண்டிஷன்ல, அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா தான் அந்த மனுஷனுக்கும் ஹீரோயின் இருக்கிறது தெரிஞ்சு ஹீரோயினை ஓயாம கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிருந்திருக்காரு. எங்க அம்மாவை ஏமாத்திருந்தால்தான் எனக்கு சுத்தமா அவரை பிடிக்கவே இல்லை, நான் காலேஜ் படிக்கிறப்பதான் எங்க அம்மா இறந்து போனாங்கன்னது ஹீரோ. அப்ப நானும் அத்தையும் ஒரு வாட்டி மீட் பண்ணிருப்பல அப்படிங்கிற
பண்றா, ஹீரோயின் என்னையா பேசிட்டு இருக்கனே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் தன்னை மறந்து சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்திருக்கா. ஹீரோட அந்த கேஸ பத்தி தான் பேசுறதுக்காக வந்திருப்பா. இவங்க பேச ஸ்டார்ட் பண்ணும்போது பாஸ் பையனும் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறானா. ஹீரோயின் இந்த படுபாவை பாய்கிட்டே உண்மையை சொல்லிட்டியான்னு கேக்குற. அவன் இல்ல இல்ல, அவங்க சொல்லவே இல்ல, அவங்க உன்னை பாக்க வரேன்னாங்க, எனக்கும் ஆசையா இருந்துச்சு, சரி உன் பாய் ஃப்ரெண்ட் கூட இருப்பா யாருன்னு பாக்கலான்னு அதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லுவான். ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நின்னதும் இவனுக்கு ஷாக்கு. ஹீரோவும் யார் இவன் விசாரிக்கிறான், இவன் தான் என்னோட பாஸ் அப்படின்னு சொன்னதும் ஹீரோக்கு இவனை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஹீரோயின் ஓயாம இவனை பாராட்டி பேசிட்டே இருப்பான்னு சொல்லி காண்டாகிட்டு இருந்தான்ல. அதனால இப்ப கேக்குறான், நீ ஒரு ஆள் உன்னை பாராட்டுறதுக்கு வேற ஒரு ஆள் இருக்கணுமா, உனக்கு இது ஓவரா தெரியலையானா. அந்த பையன் உனக்கு தெரிஞ்சது வெறும் நாங்க பாஸ் எம்ப்ளாயிங்கிற கணக்கு மட்டும்தான், உனக்கு தெரியாத ஒரு ரிலேஷன்ஷிப் எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட்ஸ். ஹீரோ அப்பெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை பிடிக்கிற தோனிலே பேசிட்டு இருக்கானுங்க. இந்த பாஸ் பையன் ரொம்ப ஓவர், காஃபில சக்கர இல்லைன்னா கூட அதுக்கு கூட ஹீரோயின் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறா. ஹீரோவுக்கு வெறி ஆகுது இவன் பண்றதெல்லாம். இவங்க எல்லாரும் இப்ப காலேஜ் ரீயூனியனுக்கு போறாங்க. அதோ ஹீரோ கிட்ட சொன்னதும் நானும் வருவேன்னு அடம்பிடிப்பா. இல்ல அதுக்கெல்லாம் நீங்க வரக்கூடாது, எல்லாருக்கும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லி ஹீரோவை விட்டுட்டு அங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோட கம்பெனியை சேர்ந்த ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வருது, அது மெயின். அதுகிட்ட விசாரிச்சா பெரிய பெரிய டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்குங்கிற பிளான்ல தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காங்க. ஹீரோயின் எப்பயுமே ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்றதுல கெட்டிக்காரி அப்பையில இருந்தே, அதனால இப்பயும் ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்ணி காட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயினா அதை பண்ணிட்டு இருப்பா. ஒரிஜினலாவே ஹீரோ வந்துட்டான், இருக்கவங்களுக்கு எல்லாம் பயமாகிட்டு ஐயோ திட்ட போறானோன்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, இல்லம்மா வீட்டுக்கு வந்து குடி, ரொம்ப இங்க குடிக்காது, என்ன சேஃப்டி கிடைக்காது, அதுக்காக தான் சொல்லிட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்னோட கிளாஸ்மேட்ஸ் தானே சொல்லி எல்லாரும் மூஞ்சியை பாக்குறேன், எதனா ஞாபகம் வருதானே, இவன் எங்க இருந்து கண்டுபிடிச்சிட போறானோன்னு எல்லாம் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் ஹீரோயின் அன்கம்ஃபர்டபுளா கிரியேட் பண்ணக்கூடாது, வாங்க போல நாங்க வந்து வெளில கூட்டு வந்துட்டா. ஹீரோ நான் பயங்கர கொடூரமானவனா இருக்கணும், என்ன எல்லாரும் என்ன பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க, நான் ரொம்ப மோசம் இல்ல, அதனாலதான் நீயும் எனக்காக அந்த இடத்த விட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அது போரிங் தான், அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் எங்கன்னா ஜாலியா சுத்தலாம் வாங்கன்னு சொல்லி பஸ்ல ஏறி போறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் எல்லாமே மறந்து போச்சு. ஹீரோவை உண்மையாவே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஹீரோ மேல சாஞ்சிட்டே கேக்குறா, ஃபியூச்சர்ல உங்களுக்கு அந்த மெமரிஸ் எல்லாமே ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா நம்ம ரெண்டு பேர் ரெண்டு உலகத்தை சேர்ந்தவங்க, நான் நீங்க வர முடியாத உலகத்துல இருக்கவே அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ன விட்டு போயிடுவீங்களான்னு கேக்குறா. ஹீரோ எவ்வளவு கஷ்டமான உலகமா இருந்தாலும் சரி உன் கூட சேர்ந்து அந்த இடத்துல வாழ்றதுதான் எனக்கு பிடிக்கும், என்னைக்குமே நான் உன்னை விட்டே போக மாட்டேன்னு சொல்லி ஹீரோயினுக்கு கிஸ் பண்றான். ஹீரோயினுக்கு அந்த பதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஃபியூச்சர்லயும் நம்மள விட்டுட்டு போக மாட்டாங்கிற நம்பிக்கையில இப்ப அவ்வளவு லவ் இதுக்கு மேல மனசுக்குள்ள வச்சிருக்காம ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. திடீர்னு ஹீரோக்கான மெமரிஸ் எல்லாம் வந்து போகுது. அவங்க அம்மா ஒரு கார் விபத்துல தானே இறந்து போயிருப்பாங்க, அந்த விபத்து வந்து போகவே இவனுக்கு பயங்கரமா தலை வலிக்குது. என்னாச்சுன்னு கேட்ட, இல்ல லைட்டா தலை வலிக்குது, ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். ரெண்டு பேரும் அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி ஒரு இடத்துக்கு போலான்னு சொல்லி முன்கூட்டியே இறங்கிடுவாங்க. ஆனா அந்த இடமே க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. அது க்ளோஸ் ஆனா என்னன்னு சொல்லி கொட்டுற மழையில சந்தோஷமா ரோட்லயே ரொமான்ஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஹீரோக்கு மெய்யோட முகம் வந்து போகுது. நீ பொய் சொல்ற, உண்மையாவே நீ எனக்கு காதல் வச்சிருக்க, காதல் இல்லங்கறத என்னால நம்ப முடியலன்னு மெய் சொல்ற மாதிரி மெய்யோட முகம் உட்பட இப்ப கிளியரா உனக்கு தெரியுது. அந்த பொண்ணு யாரா இருக்கும், எதுக்கு அப்படி சொன்னான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பஸ் வரவே, சரி பஸ் வந்துருச்சு வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூட்டு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து ஹீரோயினுக்கு சந்தோஷமும் இருக்கு பிளஸ் ஒரு குழப்பமும் இருக்கு. ஒரு வாட்டினா ஓகே, ஆனா ரெண்டு வாட்டி கிஸ் பண்ணிருக்கோம், திடீர் திடீர்னு இல்ல விருப்பம் இல்லன்ற மாதிரி அவன் வேலைக்கு போறானே, ஒருவேளை நம்மளுக்கு ஒழுங்கா கிஸ் பண்ண தெரியலையோ, இதுவே பழைய ஓல்டு ஃபாக்ஸா இருந்தா எப்படி பண்ணிருக்கோம்னு சொல்லி பேப்பர் எல்லாம் மூஞ்சில விட்டு எரிஞ்சிருப்பான். இதுக்கு கூட உனக்கு தெரியலையா இந்த அளவுக்கு தண்டமா இருப்பியானு, ஃபர்ஸ்ட் அதை எப்படி குடுக்கணும், நம்ம ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு வெளில வர ஹீரோவை பார்த்ததும் சீக்கிரம் தூங்குங்க நாங்க வந்து ஓட பாக்குறா. ஹீரோ பிடிச்ச உட்கார வச்சு, உனக்கு தலை எல்லாம் இன்னும் ட்ரை பண்ணவே இல்ல, நான் பண்ணி விடுறேன்னு சொல்லி ஹேர் ட்ரை பண்ணி விட்டுட்டு இருப்பான். திடீர்னு நான் உன்னை கிஸ் பண்ணலாமான்னு கேக்குறான். இவ என்ன இப்படி கேக்குறீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறா. இல்ல நான் உனக்கு கிஸ் பண்றப்பெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு எதுவும் மெமரிஸ் எல்லாம் வந்து போயிட்டே இருக்கா, அதனாலதான் இப்ப வேற எதனா மெமரிஸ் கிடைக்கலன்னா அதெல்லாம் தப்பு, ஒரே நல்ல மொத்த மெமரிஸும் வந்துட்டா மண்டை காய்ச்சல் ஆகிடும், அதனால பொறுமையா ஸ்டார்ட் பண்ணுவோம், இன்னைக்குதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டே டேட்டிங்னு வச்சுப்போமே, போக போக அதெல்லாம் யோசிப்போம்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிட்டா. ஹீரோவும் ஹீரோயினும் டேட்டிங்காக மூவிக்கு வந்திருக்காங்க. அங்க ஓடுறது ஒரு கதையா இருக்குன்னா, இவ வழக்கம் போல இவளோட கதையை நடுவுல சொருகி பேசிட்டு கிடக்கா. ரெண்டு பசங்க டேட் பண்ணிருக்காங்க, அந்த பையனுக்கு திடீர்னு மெமரில சேர்பட்டிருக்கு, அப்ப அந்த பொண்ணு பொய் சொல்லிருக்கா, ஃபியூச்சர்ல அது தெரிஞ்சுமே பரவாயில்ல இருக்கட்டும், எந்த ஆட்சேபனையும் இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி டேட் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி டேட் பண்ணலாம்னு சொல்லி அந்த பையன் பெருந்தன்மையா அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். தெரியுமா, அந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு ஒன்னு சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் ஷாக்கிங்கா இருக்கு. இல்ல இது கதையே வேற, இது என்னடா வேற கதையே சொல்லிட்டு இருக்குன்னு ஹீரோக்கு உட்பட வேற மாதிரிதான் தோணுது. எங்க போனாலும் இதே கதையவே சொல்லிட்டு இருக்கா. இடத்துல சும்மா ஒரு குவிஸ் மாதிரி வைக்கிறாங்க, உங்களுக்கு வாழ்க்கையில நடந்த சந்தோஷமான விஷயம் பிளஸ் சேடான விஷயம்னு. ஹீரோயின் நிறைய எழுதுறா சந்தோஷமான விஷயம், ஆனா ஹீரோட வாழ்க்கையில சந்தோஷமான விஷயங்கிறது ஹீரோயின் மட்டும்தான், அவளோட பேர் மட்டும்தான் எழுதிருக்கான். உன்னை தாண்டி நான் எவ்வளவு யோசிச்சாலும் என் லைஃப்ல எதுவுமே எனக்கு ஹாப்பியா தெரியலன்னு ஹீரோயின் செம்மையை எமோஷனல் ஆகிட்டா. ஹீரோயின் ரீசெண்டா ஹீரோட கம்பெனில இருந்து ஒரு பையன் வேலை விட்டு போயிருப்பான், அதுவும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த
பண்ணவன் தான். அவனை கண்டுபிடிச்சு அவங்கிட்ட கேட்டா எல்லாம் உண்மையும் தெரியும்னு சொல்லி அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வீட்ல இருந்து ஹீரோயினுக்காக என்ன வாங்கிட்டு வரலன்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட் வருவான். அந்த விஷயத்தை ஹீரோட கசின் பையன் எப்படியோ நோட்டிபிகேஷன் எல்லாம் வச்சிருக்க, ஹீரோயின் வீட்டுல டிராக்கரா இல்லன்னா ஹீரோட போன்ல செட் பண்ணிருக்கானுங்களா என்னன்னு தெரியல. ஆனா ஹீரோ வர்றத கரெக்டா கண்டுபிடிச்சு இவனுங்களும் ஹீரோவை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கானுங்க. ஹீரோக்கு யாரோ தன்னை ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிஞ்சு அங்க இருந்து நகண்டு போவான். ஆனா எடரி படிக்கட்டுல உருண்டு வந்து கீழே விழுந்துடுறான். மண்டையில பலமா அடிப்படவே இவனோட மெமரிஸ் எல்லாமே அப்படி ஒரு நிமிஷம் இவன் கண் எதிர்க்க வந்துட்டு போகுது. ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்துருச்சா என்ன இதுங்கிறது தெரியல, ஏன்னா மயக்கத்துல இருக்கான். ஹீரோயினும் பார்க்க வந்த அந்த ஆள் கிட்ட கேக்குறா, எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு ஹீரோயினுக்கு. ஹீரோட ஃப்ரெண்ட் தான் ஹீரோவை இப்படி பண்ணிருக்கான், அவன் ஒரு தில்லு வேலை பாத்திருக்கான், அந்த விஷயத்தை ஹீரோ கண்டுபிடிக்கவே தான் இப்படி பண்ணிருக்கானு. அந்த டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஹீரோயின் கிளம்பலான்னு பாக்குறப்ப கரெக்டா ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து கால் வருது. ஹீரோ ஹாஸ்பிட்டல் இருக்கான், உடனே கிளம்பி வாங்கனு. இவன் அங்க கிளம்பி வர்றதுக்குள்ள ஹீரோட அசிஸ்டன்ட் தான் அங்க இருக்கான். பக்கத்துல உட்காந்து ஓனும் அப்பாரு வச்சிருக்கான். ஹீரோ எழுந்து ஒரு முறை முறைக்கிறான், அதுலயே தெரிஞ்சு போச்சு ஹீரோ தான் வந்துட்டானு. இத்தனை நாள் வேற ஒரு ஆள் மாதிரி நடந்துட்டு இருந்தால இப்ப அவனுக்கு எல்லாமே நினைவுக்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கேக்குறதே, இத்தனை நாள் என்னோட நண்பன் என்னென்ன வேலை எல்லாம் பாத்தாங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லுப்பான்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறான். இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. சீக்கிரமா இன்னொரு எபிசோட் பாக்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பை.